இன்றைய தினம் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இணைந்து சென்னை ஐஐடியில் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சாதிய வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட ஐஐடி மாணவிக்கு நீதி கேட்ட இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் கடந்த காலத்திலே இரண்டு முறை இது போன்ற போராட்டத்தை பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியதன் விளைவாக அந்த வழக்கிலே காவல்துறை 376 பாலியல் வன்புணர்ச்சி என்ற வழக்கையும் அதே போன்று எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தையும் பதிவு செய்தது. தொடர்ந்து எங்களுடைய போராட்டத்திற்கு பின்பு அந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று கேட்டால், இந்த காவல்துறை சிபிசிஐடிக்கு அந்த வழக்கை மாற்றிய பின்பு இரண்டு பேர் அவர்கள் தங்களுடைய ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்திலே மனு போட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்த போது ரெகுலராக விசாரிச்சுக்கிட்டு இருந்த காவல்துறையும் எந்த விதமான ஆட்சேபனையும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கவில்லை. கேட்டால் இது வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது, எனவே நாங்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். சரி, சிபிசிஐடியாவது வந்து ஆட்சேபனை தெரிவிப்பார்களா என்று கேட்டால், சிபிசிஐடி எங்கள் கைக்கு ஃபைலே வரலை, அதனால் எங்களால் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வழக்கிலே தமிழக காவல்துறை சிபிசிஐடியை சாக்கு சொல்கிறாங்க, சிபிசிஐடி எங்கிட்ட ஃபைல் வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு குற்றவாளிகள் வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யும் போது எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காததால் அவங்களுக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடச்சிருச்சு. மூன்று குற்றவாளிகள் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு சென்றுட்டாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, அந்த இரண்டு பேர் முன்ஜாமீன் கேட்ட இரண்டு பேருக்கும் அவர்கள் வந்து இந்த வளாகத்தில் எந்த விதமான சாதிய வன்மையோடும் அல்லது பாலியல் வன்மையோடும் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு ஹை பவர் கமிட்டியை இந்த ஐஐடி நிர்வாகம் அமைத்து அவர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. இந்த அறிக்கையை பாதிக்கப்பட்ட மாணவி கேட்கும்போது இந்த ஐஐடியுடைய ரிஜிஸ்டார் வந்து, நாங்கள் வந்து உனக்கு தர முடியாது, என்னைக்கு இந்த வளாகத்தை விட்டு வெளியில் போகிறையோ அப்போ தான் நாங்கள் வந்து அந்த ஹை பவர் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டை தருவோம் அப்படின்றாங்க. இப்போ இப்போ என்னன்னா, தமிழக அரசாங்கம் சிபிசிஐடி இந்த ஐஐடி நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எதிராக குற்றவாளிகளுக்கு சாதகமாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணு வந்து தீசிஸ் இப்போ சப்மிட் பண்ணணும்னு சொல்லுது. ஏற்கனவே வந்து மூணு பேப்பர் அந்த பொண்ணு சப்மிட் பண்ணியிருக்குது. மூணு பேப்பரில் வந்து ரெண்டு வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு, ஒன்று வந்து இனிமே தான் அப்லோட் பண்ணணும். ஆனால் அதை இந்த ஐஐடி நிர்வாகம் அனுமதிக்க மாட்டேன்றாங்க. தீசிஸை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு போன்றாங்க. அந்த பொண்ணு கடந்த 6 ஆண்டு காலமாக அவ்வளோ சிரமப்பட்டு அந்த மூணு பேப்பரை வந்து தயார் பண்ணியிருக்கு. ஒரு பேப்பரை வந்து அப்லோட் பண்ணி தீசிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு, சப்மிட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு இந்த நிர்வாகம் அனுமதிக்க மாட்டேங்குது. எனவே இந்த நிர்வாகம் முழுக்க முழுக்க அந்த பெண்ணை இந்த வளாகத்தை விட்டு முதல்ல வெளியேற்றணும் அப்படின்னு தான் நினைக்குது. ஒரு தன்னுடைய வளாகத்திற்குள் ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றால், சாதிய வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றால் என்று சொன்னால் சட்டப்படி அவளின் பின்னால் தான் வந்து இந்த நிர்வாகம் நிற்கணும். ஆனால் இவர்கள் முழுக்க முழுக்க குற்றவாளிகளை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஏற்பாடு தான் இந்த நிர்வாகம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அந்த கமிட்டி வந்து ஒரு ஆரம்பகால அறிக்கையை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில் இதே நிர்வாகம் சொல்லியிருக்கின்றது, நடந்ததெல்லாம் உண்மை, அதற்குரிய எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது என்று சொல்லி முதல் கட்ட அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு ஃபைனல் ரிப்போர்ட் கேட்டால் ஃபைனல் ரிப்போர்ட் தரமாட்டேங்கிறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து 60 நாளில் கொடுக்கணுங்கிறது சட்டம். ஆனால் அந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை இன்னும் எப்படி அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. நிச்சயமாக அந்த ரிப்போர்ட்டை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு எதிராக குற்றவாளிகளுக்கு ஆதரவாக தான் இருக்கும் என்பதை நாங்கள் கருதுகிறோம். எனவே முழுக்க முழுக்க இந்த ஐஐடி நிர்வாகம் ஒரு சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்ட, பாலியல் வன்மத்தோடு நடந்து கொண்ட அந்த குற்றவாளிகள் 8 பேரையும் பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே தான் இந்த ஐஐடி நிர்வாகத்தை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த கைடு வந்து எத்தனை மெயில் அனுப்பினாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறார். 5 வருஷமாக வந்து அந்த கைடுகிட்ட தானே அந்த பொண்ணை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு கைடுகிட்ட எப்படி வந்து அந்த பொண்ணு வந்து தீசிஸை சப்மிட் பண்ணி அது வந்து இந்த ஐஐடி பிஹெச்டியை முடிக்கும் அப்படின்னு தெரியல. அதனால் வந்து பல முறை அது வந்து தற்கொலை நோக்கி போயிருக்குது. இந்த ஐஐடி நிர்வாகம் பண்ணுறது நிச்சயமாக அந்த பெண்ணை ஒன்று தற்கொலைக்கு தள்ளணும், இல்லை அப்படின்னா அந்த நிர்வாகத்தை விட்டு வெளியேற்றணும். அதுதான் வந்து இந்த ஐஐடியினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. எனவே இந்த அநியாயத்தை கண்டித்து, அக்கிரமத்தை கண்டித்து, அந்த பெண்ணுக்கு நீதி கேட்டு இன்றைக்கு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றோம். பேராசிரியர் யாருன்னா, குறிப்பிட்ட நபர்கள் யாருன்னா இதில் இன்வால்வ் ஆகுதா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களை அடையாளப்படுத்த முடியுமா?
அவர் வந்து ஒருத்தர் வந்து கர்டாஸ் அவர் வந்து அந்த அவர் தான் வந்து அந்த பொண்ணுக்கு கைடு. இன்னொருத்தர் வந்து கோ கைடு எடவன பிரசாத். இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தலை அனுமதித்தவர்கள், எதிர்க்காதவர்கள். அது மட்டுமல்ல, சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்டவர்கள். இவங்க ரெண்டு பேர் பேரில் எஃப்ஐஆர் இருக்குது. இவங்க தான் சமீபத்தில் வந்து ஆன்சிபேட்டர் பெயில் வாங்கினவங்க. நிர்வாகத்தில் வந்து நாங்களே ஒரு ரெண்டு லெட்டர் அனுப்பினோம். அந்த லெட்டருக்கு எந்த பதிலும் வரலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு முறை மீட் பண்ணுறதுக்கு டைம் கேட்டோம். அவங்க வந்து நாலு நாள் கழித்து சொல்கிறோம், நாங்கள் அடுத்து சொல்லவே இல்லை. திரும்பவும் எங்களுக்கு கிடச்சிருக்கிற ஃபோன் நம்பரை வச்சு திரும்பவும் முயற்சி பண்ணோம், அவங்க வந்து எடுக்கலை. இப்போ வரைக்கும் அவங்க வந்து எங்களோட பேசுறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி காவல்துறை அவர்களோடு பேசுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்வதாக சொல்லி இருக்குது. போனால் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைப்போம். நாங்கள் வந்து டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்குறோம். முதலமைச்சருக்கு வந்து எங்களோட இதை எங்களுடைய கோரிக்கையை அனுப்பியிருக்கோம். ஹோம் செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி ரெண்டு பேருக்கும் எங்களுடைய கோரிக்கையை அனுப்பியிருக்கோம். நாங்கள் பார்க்க போன நேரம் சட்டமன்ற கூட்டம் நடக்குது அப்படின்றதுனால நாங்கள் வந்து மெயில் மூலமாக இந்த கோரிக்கையை நாங்கள் அனுப்பிச்சு வச்சுருக்கோம். மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணையத்துக்கும் எங்களுடைய கோரிக்கையை அனுப்பியிருக்கிறோம். அவங்க ஐஐடியில் முதல்கட்டமாக தலையிட்டாங்க. தொடர்ந்து மாநில மகளிர் ஆணையமும் இந்த பிரச்சனையில் தலையீடு செய்யணுன்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். அதாவது இதுதான் வந்து இந்த போராட்டத்தின் மூலமாக நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து ஐஐடி நிர்வாகத்தை நடத்த விடாமல் பண்ணுறதா, இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களை தோழர்களை திரட்டி ஐஐடி நிர்வாகத்தை வந்து நடத்த விடாமல் பண்ணுறதா எங்களுடைய ஃபைனல் போராட்டமாக இருக்க முடியும்.